ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடே மனமணக்கிற அளவுக்கு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடே மனமணக்கிற அளவுக்கு ரெசிபின்னு சொன்னாங்களே, என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? பால் நெத்திலி கருவாடு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 50 கிராம் கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். கருவாடோட தலையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா 4-5 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களுமே எந்த கருவாடாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியாக கழுவாமல் போட்டோம் அப்படின்னா கருவாடில் உள்ள மண் எல்லாமே அப்படியே இருக்கும், அதனால் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காது, நல்லா வராது. கருவாடுமே நம்ம சாப்பிடும்போது மண்ணாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் கருவாடை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 10, அது வந்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் நம்ம உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி கூட. பெரிய வெங்காயம் அவ்வளோவா எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. எந்த குழம்பாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து குழம்புக்குமே டேஸ்ட் கொடுக்கும், நம்ம ஹெல்த்துக்குமே அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்க்கணும். ஆனியன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஆனியன் வந்து பொன் நிறமாக வர வரையே நல்லா வதக்கணும். ஆனியன் வந்து நல்லா வதக்குங்க, பொன் நிறமாக வர வரையா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோம்பு சேர்த்துக்கணும், அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் வதக்குங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி சோம்பு எல்லாமே நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைய நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா பக்கத்தில் இருந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை ஆட் பண்ணிக்கணும். கருவாடுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடு இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து பால் நெத்திலி கருவாடு, இதோட பேர் வந்து. இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கருவாடு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கருவாடு அந்த ஆயில்லையே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் பொடி, நான் வந்து வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிளகாய் பொடி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க. மிளகாய்த்தூள் நல்லா ஒரு 1 மினிட் நல்லா ஹீட்டில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த கருவாடு நல்லா வெந்து வரும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க.
இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா கரவரிலேயே ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து உப்பு போட்டு நல்லா கலரிட்டு மூடி வச்சிட்டேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஓப்பன் பண்ணதுமே ஸ்மெல் நல்லா கம கமன்னு வருதுங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு கருவாடு தொக்கு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் வீடே மனம் மணக்கும் பால் நெத்திலி கருவாடு தொக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.